கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். அன்னுடைய ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் உங்களிடம் உங்கள் குடும்பங்களிலும் மிகுதியாக இருப்பதாக. இந்த கர்த்தருடைய ஓய்வு நாளின் ஆராதனை வேளையிலே நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க இந்த தகவல் தொழில்நுட்பத்தின் மூலமாக கூடி வந்திருக்கிறோம். இந்த வேளையிலே நாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபித்து இந்த ஆராதனை வேளையை நாம் ஆரம்பிப்போம். மகா கிருபையும் அன்பும் இரக்கமும் உள்ள பரலோக தந்தையே, இம்மட்டும் எங்களை வழி நடத்தினவரே, உம்மை சுவஸ்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த ஓய்வு நாளின் ஆராதனை வேளையிலே நாங்கள் இந்த தொலைபேசியின் வழியாக உம்மை நோக்கி பார்க்க, துதிக்க, ஆராதிக்க, நன்றி செலுத்த கூடி வந்திருக்கிறோம். ஆலயத்திற்கு வர முடியாத சூழ்நிலை, ஆனாலும் தேவரே, ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தந்தீர், நன்றி சுவாமி. தொடர்ந்து இந்த ஆராதனை வேலையில் எங்களோடு இடைபடும் நீர் ஆண்டு நடத்தி ஆசீர்வதித்தரணும். இப்போ ரேசியின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனை காரணமாக நாம் யாவரும் கீதங்களும் கீர்த்தனைகளும் பாடல் புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். நமது வீடுகளில் இருக்கிற கீதங்களும் கீர்த்தனைகளும் பாடல் புத்தகத்திலே முதலாவது கீதத்தை நாம் பாடுவோம். சந்ததியில் வந்திருக்கிற நாம் நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். வேதனைகள் உண்டாக்கும் வழி என்னிடம் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே நடத்தும் என்று சொன்ன சங்கீதக்காரனுடைய வேத வசனங்களை நினைவு கூறுவோம்.
வேதம் சொல்கிறது, துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி அவன் நியாயத்தையும் நீதியும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள்ளாது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எல்லா பாவங்களையும் நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள தேவனுடைய அளவில்லா தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்ததியிலே மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடே அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமின்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா வசனத்தை தியானிக்கவும் நம்முடைய சரீரத்திற்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் ஆராதிக்கிற இந்த வேளையிலே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இதயத்தோடும் தாழ்ந்த சதத்தோடும் நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நாம் பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் வழிகிட்டு வழிகிழந்து போனோம். எங்கள் இருத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உடைய பரிசுத்த கற்பனை கிருதமாய் கூட்டம் செய்தோம். செய்த கைகளை செய்யாமல் செய்த காதுகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவர்கள் கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதர்கள் கருணை செய்த வாக்குத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கிறதங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தினும் துக்கப்படி எங்களை சீர்படுத்தும் மிகவும் இறக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்தின் மயம் உண்டாகும்படி நாங்கள் நிதி பக்தியும் நீதியும் தெளிந்து புத்துகளாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் கிருபை செய்தர்களும். அமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே இருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தம்முடைய பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாக இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியும் அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமேன். கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, முன்னாம் பரிசுத்த பிரபதாக உடைய ராஜ்யம் வருவதாக, விசுத்த பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக, அன்னல் அப்பத்தில் கெடுத்தாரும் எங்களுக்கு ரதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்கள் எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்குள் பிரவேசிய பண்ணாமல் தீமேண்டு ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் இன்னைக்கு முடிவுகளே. ஆமேன். வேத பகுதி வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டிருக்கிற வேத பகுதி யாத்ராகமத்தின் புஸ்தகம் 35 அதிகாரம் 22 முதல் 35 வசனங்கள். வீடுகளிலே உங்கள் வேத புத்தகத்தை எடுத்து யாத்ராகமத்தின் புஸ்தகத்துக்கு நேராக திருப்புங்கள். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 35 அதிகாரம் 22 முதல் 35 வசனங்கள். மனப்பூர்வமுள்ள ஸ்திரீ புருஷர் யாவரும் அஸ்தகடங்களையும் காதணிகளையும் மோதிரங்கள் ஆரங்கள் முதலான சகலவித பொன் ஆபரணங்களையும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தின ஒவ்வொருவனும் பொன்னை காணிக்கையாக செலுத்தினான். இள நீல நூலையும் இரத்தாம்பர நூலையும் சிவப்பு நூலையும் மெல்லிய பஞ்சு நூலையும் வெள்ளாட்டு மயிரையும் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலையும் தகசு தோலையும் தங்களிடத்தில் வைத்திருந்த யாவையும்
அவைகளை யாவரும் அவைகளை கொண்டு வந்தார்கள். வெள்ளியையும் வெண்கலத்தையும் கொடுக்கத்தக்க யாவரும் அவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள். பற்பல வேலைகளுக்கு உதவும் சித்தீம் மரத்தை தங்களிடத்தில் வைத்திருந்த யாவரும் அவைகளை கொண்டு வந்தார்கள். ஞான இருதயம் உள்ள ஸ்திரீகள் எல்லாரும் தங்கள் கைகளினால் நூற்று தாங்கள் நூற்ற இளநில நூலையும் இரத்தாம்பர நூலையும் சிவப்பு நூலையும் மெல்லிய பஞ்சு நூலையும் கொண்டு வந்தார்கள். எந்த ஸ்திரீகளுடைய இருதயம் ஞான எழுப்புதல் அடைந்ததோ அவர்கள் எல்லாரும் வெள்ளாட்டு மயிரை திரித்தார்கள். பிரபுக்கள் ஏபோத்திலும் மார்பதக்கத்திலும் பதிக்கும் கோமேதகம் முதலிய ரத்தினங்களையும் பரிமள வர்க்கங்களையும் விளக்கெண்ணையும் அபிஷேக தைலத்துக்கும் சுகந்த வர்த்தத்துக்கும் தூபத்துக்கும் வேண்டியவைகளையும் கொண்டு வந்தார்கள். செய்யப்படும்படி கர்த்தர் மோசேயை கொண்டு கற்பித்த வேலைக்குரிய யாவையும் கொண்டு வர இஸ்ரவேல் புத்திரருக்குள் தங்கள் இருதயத்தில் உற்சாகமடைந்த ஸ்திரீ புருஷர் யாவரும் கர்த்தருக்கு காணிக்கையை மனப்பூர்வமாய் கொண்டு வந்தார்கள். பின்பு மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, பாருங்கள், கர்த்தர் யூதாவின் கோத்திரத்தில் ஊரின் மகனாகிய ஊரியின் குமாரன் பெசலையேலை பேச்சொல்லி அழைத்து அவன் விசித்திரமான வேலைகளை யோசித்து செய்யவும் பொன்னினாலும் வெள்ளியினாலும் வெண்கலத்திலும் வேலை செய்யவும் இரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கவும் மரத்தில் சித்திர வேலை செய்து சகல வினோதமான வேலைகளை செய்யவும் அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளை செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார். அவன் இருதயத்திலும் தான் கோத்திரத்து அகிசாமாவின் குமாரனாகிய அகோலியாவின் இருதயத்திலும் போதிக்கும் வரத்தையும் அருளினார். சித்திர வேலையும் சிற்ப வேலையும் இளநில நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்யப்படும் விசித்திரமான தையல் வேலைகளையும் சகல விசித்திர நெசவு வேலைகளையும் வினோதமான வேலைகளை யூகிக்கிறவர்களும் செய்கிறவர்களும் நிறைவேற்றும் சகலவித வேலைகளையும் செய்யும்படி அவர்களுடைய இருதயத்தை ஞானத்தினால் நிரப்பினார் என்றான் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. நாம் யாவரும் அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை நாம் இப்பொழுது அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமை பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரன் ஆகிய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கண்ணுமறியாலே துப்புவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சூழல் அறையுண்டு மறைத்து அடக்கமிடப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மருத்துவர்களிலிருந்து எழுந்தினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்லமை பிதாவாகிய தேவன் வலது பார்த்து விட்டிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிரிழோரையும் மருத்துவரையும் நியாயந்திருக்கருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தாவுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தலும் நித்திய ஜீவனும் என்று சுவாசிக்கிறேன். ஆமேன். ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்பதாக நாம் கீதங்களும் கீர்த்தனைகளும் 552 பாடலை பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 552 பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண நண்பர் தான் உண்டே என்கிற பாமாலையை நாம் பாடுவோம்.
அதாவது சிறு பிள்ளைகள் திருவசனம் சொல்ல கேட்போம். அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார். யாத்ராகமம் 35:33. எல்லாரும் அழகா ஆண்டவருடைய வார்த்தையை மனப்பாடம் பண்ணி சொன்னாங்க. எல்லாரையும் நம்ம கைகளை தட்டி வாழ்த்துவோம். இது போல இன்னும் வீடுகளில் நிறைய பிள்ளைங்க வசனம் படிக்காம இருக்கிறீங்க. நீங்க நினைச்சீங்கனோ அடுத்த வாரம் எல்லாரும் வசனத்தை நல்லா படிச்சு உங்கள் வீட்டில் இருந்து உங்கள் அம்மா அப்பா வீடியோ எடுக்க சொல்லி எனக்கு அனுப்பி வைக்கணும், சரியா? ஓகே, இப்போ நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்பதாக யாவரும் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எங்களோடு பேசுகிற தெய்வமே, நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த நேரத்தில் உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு பேசும், எங்களோடு இடைப்படும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வார்த்தைகள் அது எவ்வளவு இன்பமானது! உம்முடைய வார்த்தைகள் அவைகள் எப்படியாக எங்களை உருவாக்கும் என்று சொல்லி நாங்கள் அநேக நேரம் உணர்ந்திருக்கிறோம் சுவாமி. இந்த நேரத்தில் உங்கள் வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசுங்க என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும், தியானிக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளிலும் உம்முடைய சத்தியம் வெளிப்படட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த யாத்ராகமத்தின் புஸ்தகத்திலிருந்து சிறு பிள்ளைகள் வேத வசனங்களை, மனப்பாட வசனங்களை நம்ம சொல்ல கேட்டோம். இந்த யாத்ராகம புஸ்தகம் பழைய ஏற்பாட்டிலே அநேக அற்புதங்கள் அடங்கிய புஸ்தகமாக காணப்படுகிறது. இந்த யாத்ராகமம் என்கிற இந்த வார்த்தைக்கு எபிரேய மொழியிலே ஷேமோத் என்று பெயர். ஷேமோத் அப்படின்னா பெயர்கள் இவைகளே, அல்லது பாதைகள் இவைகளே என்று சொல்லி அர்த்தம். ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை வனாந்திரத்திலே வழிநடத்தி வந்த பாதைகள் இவைகளே என்று சொல்லி அவருடைய யாத்திரைகளை, பிரயாணங்களை குறிப்பிடுவதால் நாம் இவைகளை யாத்ராகமம் என்று சொல்லி அழைக்கிறோம்.
இந்த யாத்ராகம புத்தகத்தின் நோக்கம், எழுதப்பட்ட நோக்கம் என்ன என்று சொன்னால், இஸ்ரவேல் மக்கள் இந்த பாலைவனத்திலே எப்படியாக வழி நடத்தப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்வது அதன் நோக்கமாக அமைந்திருக்கிறது. ஒருவேளை இதில் காணப்படுகிற அற்புதங்களை நாம் அநேகற்றை நாம் பார்க்கலாம். முச்சடிகளை நின்று ஆண்டவர் பேசுதல், இன்னும் எகிப்தில் நடந்த 10 வாதைகள், அதில் நடந்த அற்புத அதிசயங்கள், செங்கடலை இரண்டாக ஆண்டவர் பிரித்தது, மேகஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்திலும் இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தியது, இன்னும் கற்பாறையிலிருந்து தண்ணீரை கொடுத்தது, கசப்பான மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கியது, வானத்திலிருந்து உணவாகிய மன்னாவை கொடுத்தது, அவர்கள் இறைச்சிக்காக மன்றாடிய போது காடைகளை கொடுத்தது என்று சொல்லி அநேக அற்புதங்களை நாம் சொல்லி கொண்டு போகலாம். இன்னொரு காரியங்களை நாம் இந்த யாத்ரா புஸ்தகத்தின் பார்ப்போம் என்று சொன்னால், தேவனை அறிந்து கொள்ளும் ஞானம் இதில் வெளிப்படுவதை நாம் பார்க்கலாம். தேவ வழிநடத்தலை நாம் பார்க்கலாம். 10 கட்டளைகள் ஆண்டவரை கொடுக்கிறார், அதை பார்க்கலாம். எப்படி ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும், எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இன்னும் ஆண்டவரை முகமுகமாய் தரிசித்த மோசையை இந்த நூலில் நாம் அதிகமாய் பார்க்க முடிகிறது. இன்னும் அநேக அனுபவங்களை, தேவனை குறித்து அறிந்து கொள்ளும், தேவ ஞானத்தை அறிந்து கொள்ளும் அனுபவங்களை இந்த யாத்ராகமத்தின் புஸ்தகம் நமக்கு சொல்லித்தருகிறது. அவற்றிலே அநேக காரியங்களை நாம் தியானிக்க இந்த நாளிலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் தியானத்திற்கு தலைப்பாக தேவ ஞானத்தால் நிரப்பப்படுதலின் அனுபவம் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். தெய்வ ஞானத்தால் நிரப்பப்படுதலின் அனுபவம். இந்த யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டது போல அநேக அனுபவங்கள் இருக்கிறது. அவைகளில் ஒரு அனுபவமாக இந்த தெய்வ ஞானத்தால் நிரப்பப்படுதல் எனும் அனுபவத்தை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். ஞானம் அது மிக முக்கியமான ஒன்று. சின்ன பிள்ளைங்கள்லேருந்தே என் பிள்ளை ஞானவானாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பெற்றோர் அநேக காரியங்கள் ஈடுபடுவதை நாம் பார்த்துருக்கிறோம். சின்ன பிள்ளைங்கள்லேருந்தே அதற்காக அநேக காரியங்களை ஆரம்பிப்பாங்க, அநேக காரியங்களை கற்றுக் கொடுப்பாங்க. இன்னும் அநேக கோச்சிங் கிளாஸ், ஸ்பெஷல் கிளாஸ், டியூஷன் அப்படின்னு சொல்லி எப்படியாவது என்னுடைய பையன் பொண்ணு ஒரு பிரில்லியண்ட் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி பெற்றோர் யோசிப்பாங்க. ஆனால் இந்த வேத பகுதியில் பாருங்கள், அங்கு ஆண்டவரை அறிகிற அறிவு, இன்னும் தேவ ஞானத்தால் நிரப்பப்படுதலின் அனுபவத்தை இங்கு நாம் அதிகமாக பார்க்கிறோம். எப்படி நாம் வாசித்த வேத பகுதியில் அதனுடைய பின்பகுதியை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், 40 நாள் தேவனோடு மோசே சஞ்சரிக்கிறார். தேவனிடத்திலிருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்கிறார். அவர் இறங்கி வரும்போது அவருடைய முகம் பிரகாசிக்கிறதாக காணப்படுகிறது. ஜனங்கள் இதை பார்த்து பயப்படுகிறார்கள். அதனால் மோசே தன்னுடைய முகத்தை மூடிக்கொள்கிறார். அன்றரிடத்தில் என்ன கற்றுக்கொண்டார்? 7 நாள் செய்ய வேண்டிய ஓய்வு நாளை குறித்தும் அதன் ஆராதனை வேலைகளை குறித்தும் ஆண்டவர் சொல்லி தருகிறார். ஆசிரியப்பு கூடாரத்தை கட்டுதலை குறித்து ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். ஒரு கூட்ட ஜனங்கள் இந்த நேரத்திலே தேவ ஞானத்தால் நிரப்பப்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறார். எப்படி? மோசே அங்கு சொல்லுகிறார், ஆசரிப்பு கூடாரத்தை கெட்டுவது இப்படி 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 என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுத்த காரியங்களை அங்கு சொல்லுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு கூட்ட ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் உடனடியாக அதற்கு கீழ்ப்படிந்து தங்களிடத்தில் இருந்த பொருட்களை, பொன்னை அவர்களுக்கு காணிக்கையாக அந்த நேரத்திலே கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். உடனடியாக கீழ்ப்படிந்தவர்கள், ஆர்வம் உள்ளவர்கள், அர்ப்பணித்தவர்கள், உற்சாகம் உள்ளவர்கள், சுறுசுறுப்பானவர்கள் இந்த இடத்திலே தேவ ஞானத்தால் நிரப்பப்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஒருவேளை யார் அவர்கள் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் அநேகரை நாம் குறிப்பிடலாம். அநேக ஸ்திரீகளும் ஆண்களும் அங்கு நிரப்பப்பட்டார்கள் தேவ ஞானத்தால். பெசலியேல், அகோலியாப் என்பவர்கள் அங்கு தேவ ஞானத்தால் நிரப்பப்பட்டார்கள். அவர்களிலே இந்த ஒவ்வொருவராக நாம் இந்த நேரத்திலே தியானித்து தேவ ஞானத்தின் அனுபவம் அவர்களில் எப்படி இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக 25 மற்றும் 26 வசனத்திலே பாருங்கள், அங்கு தேவ ஞானத்தால் நிரப்பப்படுதலின் அனுபவத்தை பெற்ற ஸ்திரீகளை குறித்து நாம் பார்க்கிறோம். தேவ ஞானத்தால்
நிரப்பப்பட்ட ஸ்திரீகள். இந்த வேத பகுதியிலே என்ன சொல்கிறது, 25-26 வசனங்களை உங்கள் வீட்டிலிருந்து வேதத்தில் திருப்பி வாசித்து பாருங்கள். ஞான இருதயம் உள்ள ஸ்திரீகள் எல்லாரும் தங்கள் கைகளினால் நூற்று, தங்கள் தாங்கள் நூற்ற இள நில நூலையும் இரத்தாம்பர நூலையும் சிவப்பு நூலையும் மெல்லிய பஞ்சு நூலையும் கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பதாக அங்கு பார்க்கும் பொழுது அங்கே மனப்பூர்வமாக ஸ்திரீகளும் புருஷர்களும் என்ன கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி 22 வசனத்திலிருந்து அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 22 வசனத்தில் அங்கு அஸ்தக கடகங்கள், காதணிகள், மோதிரங்கள், ஆரங்கள் என்று சொல்லி அநேக வித பொன் ஆபரணங்களை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். இஸ்ரவேல் தேசத்திலே ஆண்களும் பெண்களும் இருவரும் பொன் ஆபரணங்களை அணிவது அவர்களுக்கு வழக்கமாக இருந்தது. இதை அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து கற்றுக்கொண்டார்கள். அஸ்த கடகங்கள் என்பது குறித்து ஒவ்வொரு வேத அறிஞர்களும் ஒவ்வொருவராக குறிப்பிடுகிறார்கள். ஒரு சிலர் அவைகளை வளையல்கள் என்று சொல்லி சொல்கிறார்கள். ஒரு சிலர் அவர்களை மூக்கில் அணியும் மூக்குத்திகள் என்று சொல்லி சொல்கிறார்கள். அந்த மரபு எகிப்திலே காணப்பட்டது. இஸ்ரவேலர்கள் படிப்படியாக அவர்களை விற்றிருந்தார்கள். எகிப்திலே 10வது நாளிலே அவர்கள் வாங்கி வந்த காதணிகள், இப்படிப்பட்ட ஆபரணங்கள் அவர்களிடம் இருந்தது. எப்பொழுது இந்த பணிக்காக தேவை என்று சொல்லி மோசி சொல்லுகிறாரோ உடனே அவர்கள் உற்சாகமாக அவைகளை கொண்டு வந்து கொடுத்த சம்பவத்தை நாம் இங்கு பார்க்கிறோம். ஒருவேளை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அங்கு 600,000 பேருக்கு மேலே போயிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எல்லாரும் கொண்டு வந்து கொடுத்தாங்களா அப்படின்னு சொன்னால் இல்லை. ஒருவேளை ஒரு சிலர் நினைச்சிருக்கலாம், கொடுக்கறது நல்லதில்லை, நம்மகிட்ட இருக்கிறது குறைஞ்சி போகும் அப்படின்னு சொல்லி நம்ம தான் ரொம்ப வயசாக திங்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கலாம். ஆனால் அங்கு ஞானத்தின் ஆவியை தேவன் யாருக்கு கொடுத்தார், தாங்கள் ஞானவான்கள் என்று கொடுக்காமல் இருந்தவர்கள் மேலல்ல, ஆண்டவருடைய பணிக்கு உற்சாகமாக உண்மை மனதுடன் உடனே கீழ்ப்படிந்து கொடுத்தவர்களுக்கு அங்கு தேவன் ஞானத்தை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அங்கு 25 வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அவர்கள் நூல் நூற்றார்கள். அந்த நூலில் உள்ள வெரைட்டிஸ் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னென்ன நூல்லாம் நூற்றாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். இள நீல நூல், இரத்தாம்பர நூல், சிவப்பு நூல், மெல்லிய பஞ்சு நூல் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டது. ஒருவேளை எங்கேருந்து நூல் நூற்றாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே வேத வியாக்கியானர்கள் அங்கு சொல்லுகிற காரியம், அவர்கள் அநேக ஆடு மாடுகளை வைத்திருந்தாங்க. அந்த ஆடுகள் ரோமம் மிகுந்தவைகளாக இருந்தது. அந்த ரோமத்தின் இருந்து அவர்கள் நூல் நூற்றார்கள் என்று சொல்லி அங்கு அவர்கள் சொல்லுகிறார்கள். எகிப்து தேசத்தில் இன்னும் இது வழக்கமாக இருக்கிறது. ஆடுகளை அந்த காலத்திலே மயிர் கத்தரித்து அந்த முடியிலிருந்து நூல் நூற்றதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நூல் அங்கு ஆட்டு கடாத்தோல் தகசு என்று சொல்லி அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதிலே சாயங்கள் பூசப்பட்டு வண்ணங்கள் பூசப்பட்டு அவைகள் வெவ்வேறு நூல்களாக அழைக்கப்பட்டதாம். இந்த சாயங்கள் அல்லது வண்ணங்கள் எங்கிருந்து கிடைத்தது என்று சொன்னால் அவைகள் கடற்கரையிலே இருக்கிற சிப்பிகளிலிருந்து பெறப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கு சொல்லப்படுகிறது. பாலஸ்தீன தேசத்திலே இன்றும் கடல் சிப்பியிலிருந்து சாயம் எடுக்கப்படுகிறதாக சொல்லப்படுகிறது. இந்த சாயங்கள் பல இடங்களில் பயன்பட்டது. யாத்திரகம் 25:5 வசனத்திலேயே நாம் அதை பார்க்கலாம். இப்பொழுது இந்த ஸ்திரீகள் அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? ஒருவேளை அவர்கள் செங்கடலை கடக்கிற நேரத்திலோ அல்லது அவர்கள் யோர்தானை கடக்கிற நேரத்திலோ அல்லது கடற்கரையிலே அவர்கள் பாளையம் இறங்கிய நேரத்திலோ இந்த சிப்பிகளை அவர்கள் சேகரித்து வைத்திருக்க வேண்டும். சேகரித்து வைத்தவர்கள் தங்களது ஆசைக்கென்று, தங்களது உடைக்கென்று, தங்களுடையகளுக்காக அதை வைத்திருந்த வேளையிலும் எப்பொழுது ஆண்டருடைய கட்டளை அவர்களுக்கு துணிக்கிறதோ அப்பொழுது தங்களிடத்திலிருந்தவர்களை உற்சாகமாக கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்து அவர்கள் கைகளினாலே அவர்கள் நூல் நூற்க ஆரம்பிக்கிறார்கள். சுறுசுறுப்போடு ஆண்டவருக்கென்று சொல்லி வேலை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஆண்டவர் அவர்களுக்கு ஞான இருதயத்தை கொடுக்கிறார்.
தேவ ஞானத்தை அவர்கள் பெறுகிறார்கள். 26 வசனத்தில் சொல்லப்படுகிறது, எந்தெந்த ஸ்திரீகளுடைய இருதயம் ஞான எழுப்புதல் அடைந்ததோ அவர்கள் எல்லாரும் வெள்ளாட்டு மயிரை திரித்தார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அவர்கள் சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கவில்லை, கர்த்தர்கண்டு கொடுத்தார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் சோம்பேறிகளாய் இருக்கவில்லை. இன்னொரு காரியத்தை யோசித்து பார்க்கணும், ஒருவேளை அந்த ஆசரிப்பு கூடாரத்தை செய்கிறதுக்கு நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கும், அதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி அநேக பெண்கள் வந்து வேலையில் தங்களை இணைத்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம். அவங்க நினச்சிருப்பாங்க, யார் அறிவுள்ளவன் அங்கே போய் வேலை செய்ய விரும்புவானா அப்படின்னு சொல்லி. ஆனால் அங்கு போய் ஆண்டவருக்கென்று சொல்லி வேலை செய்தவர்கள் தான் தெய்வ ஞானத்தால் நிரப்பப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். தெய்வ ஞானத்தால் நாம் நிரப்பப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் உற்சாகமுள்ளவர்களாக இருக்க வேண்டும், உடனே கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும், சுறுசுறுப்புடன் தேவனுக்கென்று வேலை செய்ய வேண்டும். மற்ற நேரத்தில் பாருங்க, அங்கே உள்ளவர்களுக்கு அநேக வேலைகள் இருந்திருக்காது. அவங்க வனாந்தரத்தில் பாளையம் இறங்கி இந்த ஆசரிப்பு கூடாரம் செய்யும் வரை அவர்கள் இளைப்பாறி கொண்டிருந்திருக்கலாம். மற்ற அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் அப்படியாக இளைப்பாறி கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் அப்படியாக சும்மா ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தவங்களுக்கு தேவ ஞானம் கொடுக்கப்படலை. ஆண்டவருடைய வேலையில் தங்களை இணைத்து கொண்டு அதற்காக தங்கள் கைகளை திறந்தவர்கள், அவர்கள் தேவ ஞானத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஒருவேளை பார்க்கும் பொழுது இந்த லாக்டவுன் டைமில் நம்ம பேசாமல் இருந்து ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வீட்டில் அழகாக நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கலாம். நம் தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் உற்சாகத்துடன் செயல்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டு கீழ்ப்படிய அழைக்கப்பட்டிருக்கிறோம். சுறுசுறுப்புடன் நமது கரங்களால் ஏதாவது செய்து கொண்டே இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி செய்யும் பொழுது ஆண்டவருடைய நாம் மகிமைக்காக ஆண்டவர் நம்மை எடுத்து பயன்படுத்துவார். ஆண்டவருடைய காரியத்தில் நாம் அவருடைய வேலைகளை திறம்பட செய்ய முடியும். நீதிமொழிகள் 31 அதிகாரத்தில் அதை தான் நாம் பார்க்கிறோம். லேமுவேல் என்கிற ராஜாவின் தாயார் சொல்கிறாரு, இந்த லேமுவேல் ராஜாவுக்கு எப்படி ஒரு பொண்ணை பார்த்து திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி, புத்தியுள்ள ஸ்திரீயை ஞானமுள்ள ஸ்திரீயை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஞானமுள்ள ஸ்திரீக்கு என்ன அடையாளங்கள் அந்த ராஜாவின் தாயார் சொல்லுகிறார் பாருங்க. அங்கே அநேக அடையாளங்களை சொல்கிறார். 13 வசனத்தில், ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடு வேலை செய்கிற ஸ்திரீ. இன்னும் வியாபார கப்பல்களை போல் இருக்கிறாள், தூரத்திலிருந்து ஆகாரத்தை கொண்டு வருகிறார், இருட்டோடு எழுந்து தன்னுடைய வேலைகளை செய்கிறார், இரவு முழுவதும் வேலைகளை வினை அவருடைய விளக்கு அணையாதிருந்து அவள் வேலை செய்கிறவளாக காணப்படுகிற ஸ்திரீயை இங்கு ராஜாவுக்கு மனைவியாக ராஜாவின் தாயார் கண்டுபிடிக்க சொல்லுகிறார்கள். சுறுசுறுப்புடன் நம்முடைய வேலைகளை செய்யணும். நம்முடைய வேலைகள் மாத்திரமல்ல, நாம் நமக்கென்று கொண்டிருக்கிற காரியங்களை ஆண்டவர்கண்டு நாம் அர்ப்பணிக்க இந்த நேரத்தில் நாம் அழைக்கப்படுகிறோம். அப்பொழுது நாம் ஞானம் உள்ளவர்களாக, தெய்வ ஞானத்தை பெற்றுக்கொள்ளவர்களாக இருக்க முடியும். அடுத்ததாக இங்கு தெய்வ ஞானத்தை பெற்ற பெசலெயேல் என்கிற ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். 30 வசனத்திலிருந்து 33 வசனத்து வரை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த பெசலெயேல் யார் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது பாருங்கள். யூதாவின் கோத்திரத்திலே ஊரி என்பவருடைய பேரன், அதே போன்று ஊரியின் குமாரன், ஊர் என்பவருடைய பேரன், ஊரியின் குமாரன் என்று சொல்லி அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பமே யாத்திராகமத்தின் புஸ்தகம் 31 வசனத்திலே ஆண்டவர் இந்த பெசலெயேலை குறித்து மோசேக்கு உணர்த்துகிறார். மோசே பின்பு சபையிலே இந்த பெசலெயேலை பெயர் சொல்லி அழைத்து ஆண்டவருடைய கட்டளையை அங்கு கொடுக்கிறார். இந்த பெசலெயேல் என்கிற வார்த்தைக்கு எபிரேய அர்த்தம் என்று சொன்னால் கடவுளின் நிழலில் நிற்கிறவன் என்று சொல்லி அர்த்தம். கடவுளின் நிழலில் நிற்கிறவன். 1 Samuel 2:20 வசனத்திலையும் இந்த பெசலெயேலை குறித்து குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. இந்த பெசலெயேல் ஒருவேளை ஆண்டவருடைய நிழலில் நின்று ஆண்டவரை ஓயாமல் தேடிக்கொண்டிருக்க வேண்டும், அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்க வேண்டும். எனவே அவனை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்து தெரிந்தெடுத்து அவனுக்கு ஞானத்தின் ஆவியை கொடுக்கிறார்.
எப்படி கொடுக்கிறார் பாருங்கள். 31 சொல்லுகிறது, விசித்திரமாய் வேலைகளை யோசித்து செய்யும் ஞானத்தை கொடுக்கிறார். எப்படி இதுவரை அங்கு பொன் வெள்ளி வெண்கலம் இன்னும் அநேக உலகங்கள் பயன்படுத்தப்பட்டதா இல்லையா என்று சொல்லி தெரியவில்லை. ஒருவேளை அவைகள் அத்தியாவசிய தேவைகளுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் இதுவரை குத்துவிளக்கை செய்யவோ வெண்கல தொட்டியை செய்யவோ பலிபீடத்தை செய்யவோ அங்கு யாரும் தெரியாதவர்களாக காணப்பட்டார்கள். ஆனால் இந்த பெசலையில் ஆண்டவருடைய ஞானத்தால் நிரப்பப்பட்டபடியினால் ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்று சொல்லி அவன் தெரிந்து தானாக யோசித்து இந்த காரியங்களை செய்ய ஆண்டவருடைய ஞானத்தை அவன் பெறுகிறான். அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியத்தை பாருங்க, நம்ம ஊர்ல இதே மாதிரி உலோக வேலை செய்கிறவங்க கொல்லர்கள் அல்லது ஆசாரிகள் அவங்க ஒருவேளை இரும்பு ஆசாரியா கொல்ல ஆசாரியா இருந்துன்னா அந்த வேலையை மாத்திரம்தான் செய்வாங்க. தச்சு வேலை செய்கிறவங்க தச்சு மாத்திரம் தான் செய்வாங்க. இன்னும் பொன் வெள்ளி போன்ற ஆபரண வேலையை செய்கிறவங்க அதை மாத்திரம் செய்வாங்க. ஆனால் இந்த பெசலைகளுக்கு ஆண்டவர் கொடுத்த ஞானத்தை பாருங்கள், இரும்பு உலோகம் தங்கம் மரம் என்று சொல்லி எல்லா விதத்திலையும் செய்யக்கூடிய நுணுக்கங்களை ஆண்டவர் அவனுக்கு சொல்லி கொடுக்கிறார். அந்த ஞானத்தினால் அவனை நிரப்புகிறார் என்று சொல்லி வேதம் இங்கு சொல்லுகிறது. ஒருவேளை பிரியமானவர்களே, இப்படி பெசலைகளுக்கு உள்ளாக அவர் கொடுத்த ஞானத்தை போன்று நமக்குள்ளும் அநேக ஞானத்தை தாளந்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது எப்பொழுது நாம் தெய்வ ஞானத்தால் நிரப்பப்பட்டு பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால், ஆண்டவருடைய நிழலில் நிற்கிறவனாக இருந்த இந்த பெசலையைப் போல நாம் ஆண்டவருடைய நிழலில் இருக்க வேண்டும். நம்முடைய தாளந்துகளை ஆண்டவர்கண்டு அர்ப்பணிக்க வேண்டும். மத்திய எழுதின சுவிசேஷம் 25:15-30 சொல்லப்பட்டிருக்கிற ஓமையை நாம் பல நேரங்களிலே பார்த்திருப்போம். அங்கு ஒரு எஜமான் தன்னுடைய இடத்தை தனக்குரிய ஊழியர்களை விட்டுவிட்டு அவன் வெளியிடத்திற்கு போகிறான். அப்பொழுது தன்னுடைய ஊழியக்காரர்கள் 3 தெரிந்து கொண்டு ஒருவனுக்கு 5 ஒருவனுக்கு 2 ஒருத்தனுக்கு 1 என்று சொல்லி அவன் பிரித்து கொடுக்கிறான். இப்பொழுது அந்த தாளந்தை பயன்படுத்தி தன்னுடைய எஜமான் கொடுத்தவைகளை பயன்படுத்தினார்களோ அப்பொழுது தன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்தில் அவர்கள் பிரவேசித்தார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் நமக்கு ஏற்ற தாளந்துகளை அவர் கொடுத்திருக்கிறார். அந்த தாளந்துகளை நாம் பயன்படுத்துவோம், ஆண்டவருடைய மகிமைக்காக அவர்களை பயன்படுத்துவோம். அப்பொழுது தேவன் நம்மையும் தேவ ஞானத்தினால் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். அடுத்ததாக தேவ ஞானத்தை பெற்றது அகாலியா. தேவ ஞானத்தை பெற்ற ஸ்திரீகளை குறித்து பார்த்தோம், தேவ ஞானத்தை பெற்ற இந்த பெசலியலை குறித்து பார்த்தோம், தேவ ஞானத்தை குறித்து பெற்ற இந்த அகாலியாபை குறித்து அடுத்ததாக நாம் பார்ப்போம். அதே வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம், 34 அங்கு தான் கோத்திரத்து அகிசாமாவின் குமாரனாகிய அகலியாபின் இருதயத்தில் ஆண்டவர் போதிக்கும் வரத்தை அருளினார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கார். இந்த அகாலியாப் அவன் தான் கோத்திரத்தை சேர்ந்தவன். இந்த அகாலியாபுக்கு ஆண்டவர் கொடுத்த ஞானம் அது மற்றவர்களுக்கு போதிக்கிற ஞானத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். முன்போலவே அங்கு 31 ஆண்டவர் மோசைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த அகாலியாபை ஆண்டவர் தெய்வ ஞானத்தால் நிரப்புவதாக முன்கூட்டியே ஆண்டவர் மோசைக்கு சொல்லியிருக்கிறார். இவருக்கு கொடுக்கிற அந்த ஞானம் போதிக்கும் ஞானம். இந்த அகாலியாப் யார் என்று சொல்லி வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 18 மோசையின் மாமனாகிய எத்திரோ அவர் மோசையை சந்திக்கிறார். அந்த நேரத்திலே மோசை அநேக ஜனங்களுக்கு நியாயம் தீர்த்து கொண்டு தன்னை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிற வேளையிலே அநேக அதிபதிகளை 100 என்று சொல்லி 1000, 100, 10 அதிபதிகளை ஏற்படுத்துகிறார். அந்த அதிபதிகளில் ஒருவர் தான் மூப்பரான இந்த அகாலியாப் என்று சொல்லி வேத அறிஞர்கள் சொல்கிறார். இந்த அகாலியாப் அவர் அநேகருக்கு ஆண்டவரை குறித்து நல்ல காரியங்களை போதித்திருக்க வேண்டும், நல்வழியினை நடத்தியிருக்க வேண்டும். எனவே போதிக்கும் வரத்தால் இன்னும் அவரை நிரப்புகிறார். இப்பொழுது இந்த ஆசரிப்பு கூடார கட்டுமான பிள்ளையிலே போதிக்கிறவராக அவரை கொண்டு வருகிறார். யாருக்கு போதிக்கணும்?
ஸ்திரீகள் அநேகர் புருஷர்கள் அநேகர் தங்களை இந்த வேலையில் ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்தந்த வேலைகளை எப்படி எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவாவியினால் அவர் உணர்த்தப்படுகிறார். உணர்த்தப்பட்ட அவர் ஜனங்களுக்கு போதிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த போதிக்கும் வரத்தை குறித்து பவுல் 1 கொரிந்தியர் 12:8 சொல்லுகிறார், இது ஆவியானவர் கொடுக்கிற வரம் என்று சொல்லி ஆவியின் கனியாகிய ஆவியானவரின் வெளிப்பாடாக இந்த போதிக்கும் வரத்தை அவர் குறிப்பிடுகிறார். இந்த போதிக்கும் வரத்தை ஆண்டவர் தேவ ஞானத்தால் நிரப்பப்பட்ட இந்த அகலியாபுக்கு அவர் கொடுக்கிறார். நமக்கும் அவர் கொடுத்திருக்கிறார். எப்படி? அநேக காரியங்களை இந்த வேத புத்தகத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இதை கற்றுக்கொண்டு நாம் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாய் வாழவும் கற்பிக்கவும் ஆண்டவர் நம்மை அவர் விருப்பமாயிருக்கிறார். அப்படி நாம் செய்யப்படும் பொழுது நாமும் தெய்வ ஞானத்தால் நிரப்பப்படுவோம் என்பதிலே சந்தேகமில்லை. பவுலுக்கும் அதான் நடந்தது. பவுலையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவர் கற்றறிந்த போதல்ல, அவர் மற்றவர்களுக்கு போதிக்கும் போதே ஞானவனாக விளங்குவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தெய்வ ஞானத்தால் நிரப்பப்படுதலின் அனுபவங்கள், அவைகளின் பின்புலங்களை நாம் இந்த நாளில் தியானித்தோம். எப்பொழுது தேவாவியினால் நிரப்பப்படுகிறோம், நாம் உற்சாகத்தோடு முழு மனதோடு நாம் செயல்படும் பொழுது, கொடுக்கும் பொழுது தேவாவியினால் தேவ ஞானத்தால் நிரப்பப்படுகிறோம். நாம் அதே போன்று ஆண்டவருடைய நிழலில் வந்தடையும் பொழுது நம்முடைய தாளந்துகளை பயன்படுத்தும் பொழுது தேவ ஞானத்தால் நிரப்பப்படுகிறோம். அதே போன்று மற்றவர்களுக்கு ஆண்டவரை குறித்து கற்றுக் கொடுக்கும் பொழுது நாம் தேவ ஞானத்தினால் நிரப்பப்படுகிறோம். அப்படிப்பட்ட தேவ ஞானத்தை நாம் நாடுவோம், அதற்காக நாம் செயல்படுவோம். ஆண்டவர் தாமே அளவில்லாத அவருடைய ஞானத்தினால் நம்மை நிரப்பி அவருடைய பாதையில் நம்மை வழி நடத்துவாராக. ஆமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த வேத வசனங்களுக்காக நன்றி சுவாமி. இந்த வார்த்தையில் கொண்டு எங்களோடு பேசினீர். நாங்கள் தியானித்தபடியாக எங்களுடைய வாழ்விலே நாங்கள் வாழ, உங்களுடைய சித்தம் போல் நாங்கள் செயல்பட எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தூய ஆவியானவர் எங்களை ஆட்கொள்வீராக, எங்களோடு இருந்து வழி நடத்துவீராக. என் பிரேசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நாம் நம்மையும் ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிக்கும் விதமாக கீதங்களும் கீர்த்தனைகளும் 225வது கீதத்தை நாம் பாடுவோம். உங்கள் வீடுகளில் இருக்கிற கீதங்களும் கீர்த்தனைகளும் புத்தகத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 225வது கீதத்தை நாம் பாடுவோம். Forever.
செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான ஓய்வு நாளிலும் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க, ஜெபிக்க, உம்மை ஆராதிக்க, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளிலும் அப்பா, இந்த வாரத்திலே தங்கள் பிறந்த நாளை, திருமண நாளை எண்ணி பார்க்கிறோம். உமது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உமது விசேஷித்த நன்மையினால், கிருபையினால் நிரப்பி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறோம். அப்பா, சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை உம்முடைய கரத்தை நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் தேவன் தாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி பார்க்கிறோம். முழு உலகமே பயந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே எங்களுடைய பயங்களை நீக்கி எடுத்து போட்டு ஆண்டவரே எங்களுக்கு பாதுகாப்பை உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பாதிர்ச்சியின் பிள்ளைகள் அனைவருக்கும் ஒவ்வொருவருக்கும் அப்படியாக உமது விசேஷித்த பாதுகாப்பு உண்டாயிருப்பதாக, நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக, சிகிச்சை கொடுத்து கொண்டிருக்கிற மருத்துவர்களுக்காக ஆண்டவரே எம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி. உடைய தெய்வீக ஞானத்தினால் நிரப்பும் ஆசீர்வதியும் என்று சொல்லி எம்மை நோக்கி பார்க்கிறோம். அன்பின் தகப்பனே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே ஆலயங்கள் அடைபட்டு இருக்கிற சூழ்நிலையிலே எம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன தெய்வமே. அப்பா, வருத்தத்தோடு பிரச்சனைகளோடு ஆண்டவரே இந்த முழு அடைப்பின் காரணமாக, இந்த கொரோனாவின் காரணமாக தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து வருமானங்களை இழந்து தவிக்கிற முதல் பிள்ளைகளுக்கு தேவன் தாமே உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா, சீக்கிரமாக இந்த கொரோனாவின் பாதிப்புகள் நீங்கவும் ஆண்டவரே சீக்கிரமாக இயல்பு நிலைக்கு நாங்கள் திரும்பவும் தேவனின் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவையோடு இருக்கிற ஒவ்வொருவரின் தேவைகளும் சந்திக்கப்படட்டும், எதிர்பார்ப்புகளோடு இருக்கிற ஒவ்வொருவரின் எதிர்பார்ப்புகளும் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே பிள்ளைகள் வீட்டிலிருந்து ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கவும், ஆண்டவரே உலக பிரகாரமான காரியங்களிலே விழுந்து விடாதபடியாகவும் தேவன் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய கரம் எங்கள் ஒவ்வொருவரையும் தொடட்டும், ஆளுகை செய்யும். கரத்தில் எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். எல்லா துதிகள் நமக்கும் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் மர்மரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், தூய ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்ம அனைவரோடு கூட எப்போதைக்கும் இருப்பதாக, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ ஆல்.